முழு அளவு பலம் இல்ல ஆட்சி கலைக்கப்படுகிறது அல்லது அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள்னா இந்தியா முழுவதும் நடத்துவார்களா இது இந்தியாவிற்கு எல்லா மாநிலங்களுக்கும் உகந்தது இல்லை இந்த தேசத்திற்கு உகந்ததாக இவருடைய அறிவிப்பு நோக்கமும் சரியில்லை காரணம் என்னன்னா 1000 இருக்கைகள் கொண்டு பாராளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள் வட மாநிலங்களில மக்கள் தொகையின் அடிப்படையில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்திற்கு 12 தொகுதிகள் அதிகமாகவும் பீகாருக்கு 13 தொகுதிகள் அதிகமாகவும் வட மாநிலங்களில தொகுதியை கூட்டியும் தென் மாநிலங்களில் தொகுதியை குறைத்தும் இந்த மறு சீரமைப்பு வகை வகிக்கும் ஆகையால் இதை நாங்கள் கடுமையாக ஒரு பயமே இல்ல இவர்கள் சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லுகிறார் நான் கேக்குறேன் என்ன பயம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆப்போசிஷன் லீடர் எதிர்கட்சி தலைவர் 3 பேர் தேர்ந்து தான் வந்து யாரு தேர்தல் ஆணையர் நியமிப்பாங்க எதுக்காக சீஃப் ஜஸ்டிஸ் வேண்டாம்னு ஒன்றிய அமைச்சரை சேர்த்தாங்க இது பயமா எங்களுக்கு பயம் கிடையாது இது எதை நோக்கி சர்வதிகாரத்தை நோக்கி இந்த ஆட்சி சென்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசின் ஆட்சி பிஜேபி ஆட்சி இதைதான் சுட்டிக்காட்டுறோம் விவசாயிகள் மீது கொடூரமா தாக்கப்பட்டு 16ஆம் தேதி பாரத் பந்த் விவசாயிகள் அறிவிச்சிருக்காங்க இது தொடர்ந்து பாஜக அரசு ஏழை எளிய மக்களுக்கு எதிராகவும் வேளாண்மை குடி மக்களுக்கு எதிராகவும் ஏவப்படுகின்ற ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சிக்கெல்லாம் இன்னும் 2-3 மாதங்களில் முடிவுக்கு வரும் தேங்க்யூ